சபரிமலை ஐயப்பன் ஸ்தான சன்னதியில் ஹரிவராசனம் இயற்கணம் இசைக்க ஆரம்பித்து நூற்றாண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் ஸ்ரீ ஐயப்பன் ரத ஊர்வலம் தமிழகம் முழுவதும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் பகுதியாக வரகநேரி அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ரதம் வந்தது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாவட்ட தலைவர் பொன் குணசீலன் தலைமையில் சமாஜத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்தினவேல், பங்குசாரா ராமானுஜதாசன், வைத்தியர் சீனிவாச பிரசாத் ஆகியோர் முன்னிலையிலும் சிறப்பு வழிபாடு பூஜையும் ஆராதனையும் மற்றும் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இளைஞரணி அமைப்பாளர் சேகர் மற்றும் அவரது குழுவினர் சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அப்பகுதி பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் முதியோர்கள் குழந்தைகளுடன் வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த ரத யாத்திரையை ஹரிவராசனம் நூற்றாண்டு விழா கமிட்டியின் தென் தமிழ்நாடு தலைவரும் தினமலர் ஆசிரியருமான முனைவர் ராமசுப்பு தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தொடங்கப்பட்ட தமிழகம் முழுவதும் ரத ஊர்வலமாக சென்று வருகிறது என்று தெரிவித்தார். இந்த ரதமானது ஹரிவராசன பாடல் 1923 கோடங்கியம்மாள் மேல்சாமியோட பொண்ணு கோடங்கியம்மாள் ஏற்றப்பட்டு பாடப்பட்டது. 1957 ஜெயசாஸ் அவர்கள் பாடி பிரபலமானது. 1923 2023 பிப்ரவரிக்கும் நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம். அதுக்கு நாங்கள் வந்து சபரிமலை ஐயப்ப சவாசமும் 21 மாநிலங்களில் செயல்படுறோம். 21 மாநிலங்கள் செயல்படுறோம், வெளிநாடு சில நாட்களில் செயல்படுறோம். இந்த ரதமானது தமிழ்நாடு பூரா இன்னொரு ரதம் அங்கே ஓடுது. நாங்கள் இங்கே ஓட்டிகிட்ருக்கோம். 32 மாவட்டத்துக்கு ஓட்டிருக்கோம். தென் மாவட்ட பொதுச் செயலாளர் ஒரு பன்னீர்செல்வம் இருக்கார். தென் மாவட்ட செயலாளர் 4 பேர், அதில் நான் ஒரு செயலாளர், அடியேன ஒரு செயலாளர். ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து வரவேற்பு கொடுத்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து இந்த டிவிலாம் போன டிவிலாம் கவர் பண்ணல இருந்தாலும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து மிக மிகப்பெரிய ஐயப்பட சந்தோஷப்படுறேன். நானும் சந்தோஷப்படுறேன். வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பலவோடு 100,000 ஆண்டு நோய் இல்லாமல் தீர்க்க அரசா தீர்க்க சமூகம் சாலு சம்பவம்.